Thank you.
ஒரு மிஷின்ல இருந்து ஒரு பொருளை செய்யறது. இப்ப 3D பிரிண்டர், இதுக்கு முன்னாடி 2D பிரிண்டர், 1D பிரிண்டர் எல்லாம் இருக்கும். அதுக்கு இப்ப பாக்கலாம். 1D பிரிண்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு லைன். இப்ப அந்த பிரிண்டர் தானே ஒரு லைன் மட்டும்தான் வரும், அதுக்கு லென்த் மட்டும்தான் இருக்கும். இப்ப 2D பிரிண்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் எடுக்கணும். ஒரு பேப்பர்ல என்ன இருக்கும், லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். அதோட ஒன் ஆக்சன் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். என்ன நிறைய ஆக்சிடென்ட்லாம் நம்ம வேர்ல்ட்ல நடக்குது, அதனால நிறைய பேர் நம்ம லெக்ஸ் ஹேண்ட் எல்லாமே அடைஞ்சிருக்காங்க. அதை இப்ப 3D பிரிண்டரை வச்சு அதே மாதிரி ஆர்டிபிஷியல் ஆர்கன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, ஹார்ட்ஸ் லங்ஸ் அந்த மாதிரி இன்னர் பார்ட்லாம் இருக்குல்ல, அதை 3D பிரிண்டரால வச்சு கூட இப்ப யூஸ் பண்றாங்க. தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன் ஸ்பேஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்பேஸ்க்கு போறாங்கல்ல, ஸ்பேஸ்க்கு போறவங்களுக்கு அவங்களோட வெயிட்டை விட 3 மடங்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு ஒரே ஒரு 3D பிரிண்டர் மட்டும் அனுப்பி வச்சா போதும், நாங்கள் அதை வச்சு டிசைனிங் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி, அந்த கார் பைக்லாம் செய்யற கம்பெனியா இருக்குல்ல சார், அங்க என்னன்னா இந்த போல்ஸ் நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது சைஸ் கம்மியாயிடுச்சு அப்படிலாம் தொடர்ந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கார் வச்சுக்கலாம். இப்ப மினிமம் ஒரு கார் வந்து 5 lakhs இருக்கும். இப்ப நான் ஒரு கார் டிசைனிங் பண்றேன், அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா படிப்படியாக உருவாக்குதல். அதுக்கு இன்னொரு சொல்லலாம், இதுல வந்து designing of various components in three dimensions. So that the innovation will be there in various spare parts of any vehicle or even any system, even atmosphere, everything. That's right, na? Young innovators, we are making young innovators.